ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தான தர்மம் செய்வதால் எந்த மாதிரியான நன்மை கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நாம் நிறைய பேர் தெரிஞ்சே தவறு செஞ்சுட்டு அதற்கு ஏதாவது ஒரு தானமோ அல்லது தர்மமோ பண்ணும் பொழுது அந்த தவறிலிருந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளுக்குத்தான் மன்னிப்பு கிடைக்கக்கூடிய, பிராயச்சித்தம் கிடைக்கக்கூடிய, அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான பாக்கியவான்களின் ஆசீர்வாதம். இந்த தான தர்மத்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளுக்கு நிச்சயமான ஒரு நிவாரணம் கிடைக்குதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் நீங்கள் இது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த தவறை திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அது திமிரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தானங்களும் தர்மங்களும் உங்களை காப்பாற்றாது. என்னதான் தானம் செய்தாலும், என்னதான் அன்னதானம் செய்தாலும், என்னதான் தர்மம் செய்தாலும் உங்களுடைய கர்ம வினை அகலாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் ஓரளவு நேர்மை நீதியை இந்த கலிகால கடைபிடிக்கணும். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், கண்டிப்பாக சாதனை அப்படிங்கிறத விட சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை நேசிக்கக்கூடிய தகுதியை ஒவ்வொருவரும் வளர்த்துக்கொள்ளணும். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளவு தானம் பண்ணினாலும், எவ்வளவு தர்மம் பண்ணினாலும் 100 வயதுக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் துணிவோடும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுடைய தானங்களும் தர்மங்களும் நேர்மையான வகையில் பாவமில்லாத வகையில் இருந்ததுன்னு வைங்களே, இந்த உலகத்தில் நீங்கள் இறந்தாலும் அடுத்தவங்க மறக்காத, அதாவது இறந்தவரை மறக்காத, இறந்தாலும் மறக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நேயர்களே, பேரை மாற்றி வாழ்கிறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழ்கிறது தான் முக்கியம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.